ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பஷாடிக். இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த வீடியோல பல பேருக்கு பிடிக்காமலும் இருக்கும், பல பேருக்கு பிடித்தவும் இருக்கும். இது வந்து ஒரு நல்ல ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து யூடியூப்ல போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் சொல்லக்கூடிய விவரங்கள் உங்களுக்கு புரியும். இப்போ தமிழ்ல பாத்தீங்கன்னா வந்திருப்பீங்க, பப்ஜி பெஸ்ட் இல்ல ஃப்ரீ ஃபயர் பெஸ்ட் இல்ல எது பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே பெஸ்ட் இல்லைங்க. ஏன்டா ரெண்டுமே பெஸ்ட் இல்ல? ரெண்டுமே இப்போ ஒன்னு ரெண்டு பொருளை கம்பேர் பண்றேன்னா அது ஏதாவது ஒரு இன்னும் பெஸ்டா இருக்கும். நீங்க எதுக்கு இந்த ரெண்டுமே பெஸ்ட் அப்படி இல்லன்னு சொல்றனா, இங்க நிறைய பேர் கேம் அடிக்ட் ஆயிருக்கீங்க, என்ன பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமா அடிக்ட் ஆயிருக்காங்க. இப்போ ஒரு விஷயத்த, இப்ப ஒரு பையன் பாத்தீங்கன்னா பப்ஜி பிளேயரா இருப்பான், இன்னொருத்த பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர், இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க, இந்த தாண்டா பெஸ்ட் இந்த தாண்டா பெஸ்ட்னு. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, இங்க வந்து அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ரிலேஷன்ஷிப் வந்து கட் ஆகுது. அதனால என்ன பண்ணீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பிரிவை ஏற்படுது அந்த கேம் சண்டையால. இது சில பேருக்கு நடக்குது, சில பேருக்கு நடக்காம இருக்கு, ஒரு ஜாலியா இதுவா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, இது கேமால நிறைய பேர் அடிக்ட் ஆயிட்டு இந்த மாதிரி சூசைட்ஸ் பிளஸ் இது மாதிரி நரம்பு கட் ஆகுறது இந்த பல பிரச்சனைகளும் இருக்கு. மூணாவது டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேமால அவங்க பிரெயின் வந்து இந்த படிக்கிற பசங்க அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து அந்த ஸ்டடீஸ்ல பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நாலாவது பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த கேம் வந்து அமௌண்ட் பே பண்ணி இந்த ஸ்கின் வாங்குற மாதிரி, கன் வாங்குற மாதிரி, ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி வாங்குறேன்னு சொல்லிட்டு காசை வந்து பே பண்றாங்க. அந்த பே பண்ற அமௌண்ட் யாருக்கு போது நீங்க வச்சுப்பாங்க? இப்ப வந்து பொதுவா ஒரு கடையில போயிட்டு ஒரு ஷூ வாங்குறீங்க, ஷூக்கு நீங்க அமௌண்ட் பே பண்ணி, அப்போ உங்களுக்கு ஷூ கடிச்சது, ஷூ வந்து இப்ப நீங்க யூஸ் பண்றீங்க உங்க கையில இருக்கு. இப்ப நீங்க அந்த கன் ஒரு ஸ்கின் வாங்குறீங்கன்னா, உங்களுக்கு அதை வச்சு நீங்க என்ன கன் ஸ்கின் வந்து கையில கொடுத்துட்டு இது மாதிரி இதான் எனக்கு கன் ஸ்கின் கடப்படுங்க, அது மொபைல் அந்த கேம் ஒரு கிராஃபிக்ஸா இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி அது உங்களுக்கு எந்த யூஸும் இல்லை, அதுல எந்த பெருமை இருக்குன்னு தெரியல. நீங்க அது வந்து பெருமையா நினைச்சுக்கிறீங்க, இது மாதிரி என்கிட்ட இது இருக்கு அது இருக்குன்னு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்த அமௌண்ட் பே பண்றத வந்து 100% அவாய்ட் பண்ணுங்க, வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் மணி தான் சொல்வேன். பிளஸ் இந்த கேம் வந்து விளையாடலாம், தப்பு இல்லை, பட் ரொம்ப நேரம் விளையாடக்கூடாது. ஜஸ்ட் இப்போ ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லை ஒன் அவர் ஒன் அண்ட் ஹாஃப் அவர் இது மாதிரி ஒரு கொஞ்ச நேரம் விளையாடுங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக இந்த கேம்லேயே அடிக்ட் ஆயிட்டீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கு, அது வந்து உங்களுக்கு விளையாடுறப்ப தெரியாது, அது கொஞ்சம் கொஞ்சமாக போக போக தான் தெரியும். நெக்ஸ்ட் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு அடிக்ட் மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு பொருள் மேலே வாங்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இது வாங்கினேன் பார்க்குறப்பலாம் நபர் வரும் அது வாங்கணும் அப்படின்னு. இந்த கேம் வந்து அது மாதிரி தான் வந்து நீங்கள் கேம் இப்போ விளையாடுறீங்க, இப்போ ரொம்ப ஒரு கேம் அடிக்டடாக இருக்காங்கன்னா, இப்போ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய பேர் நான் நேர்லேயே பார்த்துருக்கேன், பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பான், என்ன எனக்கு ஃபோன் வந்து ஸ்கூலுக்குள்ள வந்து நான் என்ன கேம் விளையாடிருப்பேன், நான் கேம் விளையாடி அப்படியே வீட்டுக்கு போயிருப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒருத்தனும் இந்த பொதுவாக ஒரு விஷயத்த வந்து தெரியுதில்லை, கேம் விளையாடனா நம்மளுக்கு இது மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. இந்த கேம் அப்படின்னு வந்து ட்ரக்ஸுக்கு ஈக்குவலான ஒரு இதுதான் நான் சொல்லுவேன், ட்ரக்ஸுக்குன்னா கொடுமையானதும் கூட. இப்போது நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஆல்கஹால் எடுங்களேன், காசு கொடுத்து ஒரு ஆல்கஹால் வாங்குறீங்க, நீங்கள் அங்கே அவங்களுக்கு அமௌண்ட் தனியாக அந்த ஆல்கஹால் கடிக்குது, அது குடித்தா உங்கள் உடம்பும் கெட்டு போகுது. இந்த கேம் பார்த்தீங்கன்னா தர அமௌண்ட்டுக்கு அமௌண்ட்டும் வேஸ்ட் ஆகுது, ப்ளஸ் உங்களோட அந்த அடிக்ஷன் இது சொல்லுவாங்க, நரம்பு பிரச்சனை வரும், மூளை பிரச்சனை வரும், நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க, நிறைய பிரச்சனை உங்களுக்கு இந்த கேம் அடிக்டால. இதெல்லாம் எதுக்கு? ஜஸ்ட் போர் அடிக்குதான், ஒரு ஹாஃப் அன் அவர் விளையாடுங்க, நான் ஒன் அவர் விளையாடுங்க, அவ்வளோதான். அதுக்காக ஃபுல்லாகவே கேம் விளையாடக்கூடாது. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது எனக்கு அது 100% தெரியும், இருந்தாலும் நான் வந்து அஃபிஷியலாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் என்ன பிரச்சனை வரும்னு. இது வந்து உங்கள் விருப்பம், நீங்கள் வந்து இதை ஏற்றுக்கிறதா இருந்தாலும் நான் ரிஜெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் நோ ப்ராப்ளம், ஏன்னா நீங்கள் சொல்ல வேண்டியது தான் நான் சொல்கிறேன். அதனால் நான்